இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு வால்தம்ஸ்டோ பகுதியில் பணிபுரிகின்ற தமிழ் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நடத்த இருக்கின்ற தமிழ் மரபு திங்கள் என்கின்ற நிகழ்ச்சிக்கு என்னுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் தமிழ் மொழிக்காக எடுக்கப்படுகின்ற இந்த விழாவிற்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சில நேரங்களில் கிறிஸ்தவம் தமிழுக்கு எதிரானது என்கின்ற விதமான ஒரு சிந்தனை ஒரு சிலர் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் சரித்திரத்தை நாம் பார்க்கும் போது தமிழ் மொழியின் வளர்ச்சியில் கிறிஸ்தவர்கள் பெரும் பங்கு வகித்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு வேதாகமத்தை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்த மிஷனரிகள் பல மொழிகளில் வெறும் பேச்சு மொழியாக இருந்த அந்த மொழிகளில் கூட அரிச்சுவடியை உருவாக்கி அந்த மொழியை வளர்த்து வேதத்தை அந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் அதிக பணியை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழை எழுதும் போது சொற்களை பிரித்து எழுதுகின்ற முறையை தமிழ் மொழிக்கு அறிமுகப்படுத்தியவர்களாகவும் தமிழ் அரிச்சுவடியில் இரட்டை கொம்பு ராணா என்ற எழுத்துக்கு கால், அது மாத்திரமல்ல மெய்யெழுத்துகளுக்கு குத்து வைக்கின்ற பழக்கம், இவை எல்லாவற்றையும் கிறிஸ்தவ மிஷனரிகள் வேதத்தை மொழிபெயர்க்கின்ற காலத்தில் தமிழுக்கு மொழிபெயர்க்கின்ற காலத்தில் செய்திருக்கின்றார்கள். இந்த விதமாக தமிழ் மொழியின் வளர்ச்சியில் கிறிஸ்தவர்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலும் கூட வால்தம்ஸ்டோ ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் வளர்க்கின்ற விதத்தில் செய்ய இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய பூரணமான ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.